ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஏஜிஎம்ஆர். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரியல்மி தரப்புலேருந்துட்டு அவங்களுடைய அப்கமிங் ப்ராடக்ட்ஸான ரியல்மி ஸ்மார்ட் டிவி அண்ட் ரியல்மி ஸ்மார்ட் வாட்ச்ன்ற இந்த ரெண்டு ப்ராடக்ட்ஸ் பற்றி தான் வந்துட்டு இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே நேரத்தில் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னோட ரெகுலர் வீடியோஸை விட வந்துட்டு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சில டெக்னிக்கல் இஷ்யூ இருக்கிறதுனால தான் வந்துட்டு நான் ரெகுலராக போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் மாதிரி இதை போஸ்ட் பண்ண முடியும். இல்லைனா கூடிய சீக்கிரத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த இஷ்யூவை நான் சால்வ் பண்ணிட்டு நார்மலாக நான் போடுற வீடியோஸ் மாதிரி வந்து நான் போடுறதுக்கு ஆரம்பிப்பேன். ஸோ இப்போதைக்கு ஒரு ரெண்டு வீடியோஸ் இந்த மாதிரி தான் வரும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ப்ராடக்ட்ஸ் ரியல்மி தரப்பில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா May 25 வந்துட்டு இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க அஃபிஷியலாக. அண்ட் இந்த ரெண்டு ப்ராடக்ட்ஸோடைய சில ரூமர்ட் அண்ட் லீக் ஆகிற ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அண்ட் அதே நேரத்தில் கன்ஃபார்ம் ஆகிற சில ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் தான் வந்துட்டு இந்த வீடியோவில் நான் இப்போ உங்ககிட்ட சொல்ல போகிறேன். ஸோ முதலாவதாக பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு நம்ம ரியல்மி டிவியை பற்றி நம்ம பேசுவோம். ஸோ ரியல்மி டிவி பார்த்தீங்கன்னா ரூமர்ஸ் பிரகாரம் வந்துட்டு இங்கே ரெண்டு வேரியன்ட்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு அவைலபிளாக இருக்க போகிறதா வந்துட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ முதலாவதாக பார்த்தீங்கன்னா ஒரு ரூமர் பிரகாரம் வந்துட்டு இங்கே 32 inches அண்ட் 43 inches என்ற இந்த ரெண்டு வேரியன்ஸ் அவைலபிளாக இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் அதே நேரத்தில் இன்னொரு ரூமர் பிரகாரம் பார்த்தீங்கன்னா 43 inches அண்ட் 55 inches என்ற இந்த ரெண்டு வேரியன்ஸில் வந்துட்டு இது அவைலபிளாக இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்துட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் எந்தெந்த வேரியன்ஸ் வந்துட்டு வரப்போகுதுன்னு. ஆனால் 43 inch ஒரு வேரியன்ட் வந்துட்டு இப்போதைக்கு கன்ஃபார்ம் ஆகப்பட்டிருக்கு. மீதி இருக்கிற ஒரு வேரியன்ட் வந்துட்டு எந்த வேரியன்ட்னு தான் வந்துட்டு இப்போ நம்ம டிசைட் பண்ணணும். ஸோ இதை வந்துட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனால் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா வேற இந்த ஸ்மார்ட் டிவியில் வந்துட்டு ஆண்ட்ராய்டு 9 Pi இந்த ஒரு ஆண்ட்ராய்டு ஓஎஸை பேஸ் பண்ணி தான் வந்துட்டு இந்த ஸ்மார்ட் டிவி இவங்க பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கஸ்டம் ரியல்மி ஓஎஸில் தான் வந்துட்டு இதோடைய பேட்ச் வால் இருக்க போகுது. ஸோ கண்டிப்பாக ஒரு ஸ்மூத்தான எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு இந்த ஒரு ரியல்மி ஸ்மார்ட் டிவி ப்ரொவைட் பண்ணிடும்னு தான் நம்ம எதிர்பார்க்குறோம். அண்ட் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டிவியில் 4 speakers இவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே வந்துட்டு பாட்டம் ஃபயரிங் ஸ்பீக்கர்ஸ் தான் வந்துட்டு இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஸ்பீக்கர் எக்ஸ்பீரியன்ஸ் கூட வந்துட்டு அந்த சவுண்ட் குவாலிட்டிலேருந்து எல்லாமே வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு ஒரு எமர்சிவான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இது ப்ரொவைட் பண்ணிடும் தான் நாங்கள் நம்பிட்டு இருக்கோம். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்ததான் இந்த ஒரு ஸ்மார்ட் டிவியில் வந்துட்டு அந்த 32 inches அந்த ஒரு வேரியன்ட் லான்ச் ஆனால் கண்டிப்பாக வந்துட்டு அது ஹெச்டி ரெடியாக தான் வந்துட்டு அது அவைலபிளாக இருக்கும். அண்ட் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா 43 inches வேரியன்ட் வந்துட்டு FHD+ டிஸ்பிளேயோட தான் வரப்போகுது. அண்ட் அதே நேரத்தில் 55 inches வேரியன்ட் வந்துட்டு அவைலபிளாக இருந்தால் கண்டிப்பாக வந்துட்டு அது ஒரு 4K டெலிவிஷனாக தான் இருக்கும்னு இப்போதைக்கு நம்ம வந்துட்டு எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இது வந்துட்டு இப்போதைக்கு இந்த ரியல்மி ஸ்மார்ட் டிவியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரியல்மி ஸ்மார்ட் வாட்ச்ன்ற இந்த ஒரு வாட்சை பற்றி இப்போ நம்ம பேசுவோம். ஸோ இந்த வாட்ச் பார்த்தீங்கன்னா ஒரு 1.4 inches ஒரு LCD டிஸ்பிளேயோட தான் வந்துட்டு இந்த ஒரு ஸ்மார்ட் வாட்ச் வந்துட்டு அவைலபிளாக இருக்க போகுது. ஸோ முழு ஸ்க்ரீனே வந்துட்டு பார்த்தீங்கன்னா டச் ஸ்க்ரீன் ஆக்சசபிளாக தான் வந்துட்டு இவங்க கொடுக்க போகிறாங்க. ஸோ அது வந்துட்டு கண்டிப்பாக ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு விஷயமாக தான் நான் நினைக்கிறேன். ஸோ ஒரு கம்ப்ளீட் ஸ்க்ரீனை வந்துட்டு நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும் டச் ஸ்க்ரீனானது கண்டிப்பாக ஒரு ரொம்ப ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். முழு டிஸ்பிளேவும் பார்த்தீங்கன்னா கலர் டிஸ்பிளே தான் வந்துட்டு இங்கே ப்ரொவைட் பண்ண போகிறாங்க. ஸோ அதுவும் வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு ஒரு சூப்பரான விஷயமாக தான் நான் இங்கே பார்க்குறேன். மற்ற ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரியல்மி ஸ்மார்ட் வாட்சில் ஒரு 14 ஸ்போர்ட்ஸ் மோட்ஸ் வந்துட்டு இப்போதைக்கு அவங்க அவைலபிளாக இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஹார்ட் ரேட் மானிட்டரிங்காக இருக்கட்டும் இல்லை மற்ற ஸ்மார்ட் வாட்சில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்துட்டு இந்த ரியல்மி ஸ்மார்ட் வாட்சில் கூட வந்துட்டு அவைலபிளாக இருக்கும். ஸோ நிறைய ஃபீச்சர்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கால்ஸ் அட்டெண்ட் பண்ணுற மாதிரியாக இருக்கட்டும் இல்லை அதை வந்துட்டு நீங்கள் ரிஜெக்ட் பண்ணுற மாதிரியாக இருக்கட்டும் இல்லை அதை வந்துட்டு நீங்கள் சைலண்ட்டில் போடுறதா இருக்கட்டும் எல்லாமே வந்துட்டு இந்த ஸ்மார்ட் வாட்ச்லையுமே வந்துட்டு உங்களால் பண்ண முடியும். அண்ட் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஸில் வந்துட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்தால் கூட இந்த ஸ்மார்ட் வாட்ச் மூலமே வந்துட்டு நீங்கள் அதை ஆக்சஸ் பண்ணலாம். ஆனால் உங்களால் ரிப்ளை பண்ண முடியுமா இல்லையானது இப்போதைக்கு எனக்கு தெரியாது. ஸோ அதை வந்துட்டு இன்னும் அன்வீல் பண்ணல. ஆனால் கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு அது நோட்டிஃபை பண்ணும். ஸோ அதில் வந்துட்டு எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. என்ன பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களால் ரிப்ளை பண்ணுற ஆப்ஷன்ஸில் வந்துட்டு இப்போதைக்கு இந்த ஸ்மார்ட் வாட்சில் அவைலபிளாக இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக எல்லா ஆப்ஸ்லேருந்தும் வந்துடும் இந்த ஸ்மார்ட் வாட்ச்க்கு. ஸோ அதுவும் வந்துட்டு ரொம்ப ஒரு சூப்பரான விஷயமா தான் நான் இங்கே பார்க்குறேன். மற்றபடி பார்த்தீங்கன்னா வேறு எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ஸ்மார்ட் வாட்சில் நீங்கள் என்னென்ன ஃபீச்சர்ஸ் நீங்கள் எதிர்பார்ப்பீங்களோ அது எல்லாமே வந்துட்டு இந்த ஸ்மார்ட் வாட்ச்லையுமே வந்துட்டு உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். அண்ட் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா வாட்ச் ஃபேஸஸ் கூட வந்துட்டு இங்கே இந்த ஸ்மார்ட் வாட்ச்க்கு நிறைய வாட்ச் ஃபேஸஸ் வந்துட்டு இவங்க கொடுக்க போகிறதா நம்மளுக்கு வந்துட்டு ஒரு தகவல் வந்திருக்கு. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரியல்மி ஸ்மார்ட் வாட்ச் கூட வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு ஒரு காஸ்ட் எஃபிஷியண்டான ஒரு ஸ்மார்ட் வாட்சாக இவங்க லான்ச் பண்ண போகிறதுனால
கண்டிப்பாக வந்துட்டு அந்த ஒரு ப்ரைஸிங்க்கு வந்துட்டு ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு வேல்யூ வந்துட்டு இந்த ஸ்மார்ட் வாட்ச் ஆஃபர் பண்ணும்னதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஸோ இப்போதைக்கு ஸோ இதாங்க இந்த ரெண்டு ப்ராடக்ட்ஸோட இப்போதைக்கு லீக் ஆகிற இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் சில கன்ஃபார்மான இன்ஃபர்மேஷன் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டேன். ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன். பிடிச்சிருந்தா கீழே லைக் பட்டன் கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்க. அதே நேரத்தில் முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க, எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மீண்டும் ஒரு அற்புதமான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறாங்க. சண்டே தென், சைனிங் ஆஃப் ஃப்ரம் சந்தீப்.